வணக்கம் அன்பு நேயர்களே, எங்கடா மைக்குன்னு பார்க்காதீங்க, அது ஒரு மோனோ மைக்காக போச்சு, இடது காதுக்கோ வலது காதுக்கோ மட்டும்தான் கேட்குது. ஸோ இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டுக்கா வந்துகிட்டே இருக்கு. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின், ஒரு எப்படி சொல்றது, குழந்தைங்க பார்க்குற படம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டுங்க கூட வந்து டே இதுக்கெலாம் போகாதடா அப்படின்னாங்க. எனக்கு அப்போது நான் மேக்கிங் கூட பார்க்கல படம், கடைசிக்கு மேக்கிங் பார்த்து தவறு போக தூண்டியிருக்கோம். சரி எதுவும் பார்க்கல, சரி நீ போகலாம் அப்படின்ட்டு நேற்று போனேன், போய் பார்த்தேன். ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கிலேருந்து இந்த படத்தை வந்து நமக்கு ரிவ்யூ பண்ண தகுதி இருக்கா அப்படிங்கிறதே நான் நிறைய தாட்டி யோசித்தேன். ஏன்னா அவங்க போட்டிருக்கிற உழைப்புக்கும் அவங்க பண்ணியிருக்கிற விஷயத்துக்குமெல்லாம் வந்து புதுசாக மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக, எப்படி சொல்கிறது, ஒரு நெஜ படத்தில் விட ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு. லாட் ஆஃப் ரிங்ஸ் பண்ணவங்க தான் இதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் வந்து என்ன மாதிரின்னு சொல்கிறத விட அவருக்கு வந்து நிறைய நாள் வந்து டின்டின் பற்றி தெரியாமலே இருந்திருக்குது. பட் அவர் ஒரு படம் எடுக்க போகும்போது வந்து அங்கே யூரோப்பியன் இதுக்கு போகும்போது வந்து இது ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்குது, அப்போ நிச்சயமாக அதை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக தான் இருந்தால், என்ன பெரிய ரசனை இருந்தாலும், நீங்கள் அந்த படத்தை பார்த்து என்ன மொழி மதம் ஜாதி எதாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் உட்காந்திங்கன்னா படத்தில் அந்த டின்டினோட உலகத்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் ஆகிருவீங்க. படத்தில் அந்த டின்டினுடைய அந்த பாசிட்டிவ்னஸ் நிறையா நடக்கும், ஆனால் வா அப்படின்னு நான் சொல்கிறது வா அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் புரியலன்னா கஷ்டம்தான், சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கலாம் இந்தியாவுக்கு, தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கணும். போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஊர்லாம் நிறைய பேர் முதல்ல இங்கிலீஷில் வர படத்தை பார்க்கவே மாட்டாங்க, தமிழில் டப் பண்ணால் தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் கூட்டம், திங்கக்கிழமை காலையில் கூட்டங்கிறது, செவ்வாய்க்கிழமை காலையில் கூட்டங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட முக்கால் தியேட்டர் நம்பி இருந்துச்சு, எல்லாம் கம்மி அமைதியாக உட்காந்து பார்த்து பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ வந்து ஒரு பெரிய விருந்துங்க. அதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த அல்வா, அது மாதிரி ஆனால் திகட்டுறதில்லை, அவ்வளோ சாப்பிட்டும் திகட்டுறதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதையல் வேட்டை கதை தான், சாதாரண புதையல் வேட்டை. ஆனால் அந்த புதையல் வேட்டைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அழகாக, அதுக்கு இதுக்கு இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து அந்த கேப்டனாக வர்ற அந்த ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஜென்ரேட் பண்ணுற அந்த காமெடியெல்லாம் ரொம்ப நேச்சுரலான காமெடி, அதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த மோஷன் டெக்னாலஜினால அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிருக்குது படத்துக்குள்ள மனுஷங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ். இதுக்கான செலவு எவ்வளோ பெருசானா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இது 10,000 கோடி செலவுனிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுவும் இப்போ ஸ்பீல்பர்க் பேசுகிறப்பவே அதுக்கப்புறம் தான் மேக்கிங் பார்த்தேன், படத்தை பார்த்துட்டு வந்துட்டு, ஏன்னா ரொம்ப எனக்கு ஃபேசினேட்டட், ஐயோ இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. மேக்கிங் பார்க்குறப்போ ஸ்பீல்பர்க் ஒரு குழந்தையாகவே மாறிடுறாரு, பேசுகிறப்போ டின்டின் பற்றி பேசுகிறப்போ ஒரு குழந்தை மாதிரியே. ஸோ இவங்களே யோசிச்சு பாருங்க, அதாவது நம்ம இந்த தமிழ் படத்துக்கு சும்மா ஒரு கதையை ஒரு ரெண்டு லைன் மாற்றிட்டாலே அது ஒரு 1000 தாட்டி சொல்லிடுறாங்க நம்ம டைரக்டரும் ப்ரொடியூசரும், ஐயோ இதுதான் தமிழ் சினிமாவில் உலக சினிமாவில் வராது, என்னடா அதே கேமராவில் எடுக்கிறீங்க, அதே கிட்டத்தட்ட அந்த பின்னாடி ஆடுற ஆட்களும் அதே தான், ஒரு 50-60% வந்து ஒரே மாதிரி தான், ஒரு 40% கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கே இந்த குதி ஊதிக்கிறீங்க. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக படம் ரிலீஸ் ஆச்சு, எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது, எதுவும் கிடையாது, பட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்தையும் இழுத்துது பாருங்க. நான் இப்போ நான் இருக்கேன்னா நான் இது 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சும்மா போய் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம்ஸ், போய் ஒரு 500 ரூபா உட்காந்து எல்லாரும் உட்காந்து 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்க பரவாயில்ல தப்பு இல்லை அப்படிங்களா, 150 ரூபாய்க்கு வாங்கினா அந்த அதாவது கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதோட மீறிங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி பணம் அப்படிங்கிறத மீறி ஒவ்வொருத்தருடைய அந்த ஹார்ட்டு, அதாவது டின்டின்னா அதை படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு குழந்த மாதிரி இதுபுறம் வந்து நம்ம ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்,
இது எல்லாம் தான் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மனிதர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ரேர் குரூப் ஆஃப் மனிதர்கள், இவங்க தான் வந்து உலகத்தை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸ்பீல்பர்க் மாதிரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பணத்தை வந்து துச்சமாக மதிச்சுட்டு மிச்சது எக்ஸலன்ஸ் பர்ஃபெக்ஷன் இதையெல்லாம் வந்து முன்னாடி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அச்சாணி, இந்த பணத்துக்கு பின்னாடியா அலைகிற உலகத்துக்கு அச்சாணிகள் யாருன்னா பணத்தை பற்றி கவலைப்படாதவங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஆனால் உண்மை அதுதானே என்ன சொல்கிறீங்க. ஸோ இந்த படங்க அது என்ன விமர்சனம் இல்லாத பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இது வந்து விமர்சனத்துக்கு மீறிய ஒரு படம். இந்த படத்துக்கு இப்போ 5 மார்க் அப்படின்னா 5.5 மார்க் கொடுக்க முடியும்னா நான் கொடுப்பேன். நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. படத்தில் போய் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாலும் நீங்கள் அந்த படத்தை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து அது என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நிச்சயமாக வெளியில் வரும்போது வா அப்படின்ட்டு வருவீங்க, இப்படி ஒருத்தன் வந்து படம் எடுக்கலாம்னா அப்படின்ட்டு. ஸ்பீல்பர்க் வந்து மறுபடியும் வந்து நான் உலகத்துலேயும் அதாண்டா பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறது வந்து நிரூபிச்சிருக்காரு சந்தேகமே இல்லாமல். இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 100 தமிழ் படம் பார்த்ததுக்கு இது சமம் அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். போய் உக்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது ரிவ்யூ பண்ணுற ஒரு நோக்கமே என்னன்னா நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் போய் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் நிச்சயமாக தேவைங்க அவங்க அடுத்த. அதுவும் போக இப்போ ஸ்பீல்பர்க் சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த படம் எடுப்பாருங்களா இல்லை அவர் நிச்சயமாக எடுக்க போகிறாரு. பட் நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன், உண்மையான தமிழ் சினிமா அரசியர்கள் உலக சினிமா அரசியர்களுடைய டியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டுகளாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நிறையா வீடியோக்கள் வர இருக்குது. மைக் ஒன்று புதுசு வாங்குறேன் அப்போ. ஸோ இன்னும் ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இன்னொரு ஒரு 20 நாள் பொறுத்துக்குங்க ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அதுக்கு நான் எல்லாம் ரெடியூ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் கொண்டு வர நான் முயற்சிச்சுட்டே இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. மனசார நன்றி, வணக்கம்.